பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதித்து அவரை ஆராதித்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை நம்ம ரிசீவ் பண்ணி இந்த மாதம் முழுவதும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் இல்லைங்க, ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்குது. ஆனாலும் மாதம் மாதம் ஒரு புதிய வாக்குத்தத்தை நம்ம பார்க்கும்போது என்னது, அப்பாடா இந்த மாதம் ஒரு சந்தோஷம், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கண்களை மூடி நம்ம அப்பாவுடைய நாமத்தை சொல்லி துதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. கோணலானவர்களை ஆண்டவரே நேராக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே கரடு முரடாக இருந்துச்சு, அதை நீங்கள் சமமாக்கினீங்களே உமக்கு நன்றி. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்றோ மறித்திருக்க வேண்டிய என்ன இன்னைக்கு நீங்கள் தூக்கி உயர்த்தினீங்கல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்தினீங்கல்ல, உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பாவை பார்த்து உங்கள் நாவில் என்ன வார்த்தை வருதோ, இல்லை ஏசப்பா ஏசப்பான்னு கூட சொல்லி அவரை துதிங்க. நீங்கள் துதிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிட்ருக்காருங்க. நீங்கள் துதிக்கும் போதே விடுதலை, நீங்கள் துதிக்கும் போதே சுகம், நீங்கள் துதிக்கும் போதே ஒரு மகிமை உங்கள் மேலே இறங்கிட்டுருக்கு, உங்கள் வீட்டு மேலே இறங்கிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருக்குற ஓ எந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தைகள் கேக்குறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஃபில் பண்றாரு. கர்த்தருடைய வல்லமை உங்களை ஃபில் ஆவோ ரீபா ஷாதா ரூதன அந்த ரூதன. எப்படி ஒரு கேனில் தண்ணீரை நம்ம காலியானால் நிரப்புவோமோ அதை போல் ஓ உங்கள் மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குங்க. ஓ ரீபா ஷாதா க்ரௌலா ஹத்தை முருதன் அந்தராதனா. தேவனுடைய வல்லமையை பேசுகிறோம், தேவனுடைய வல்லமையை பேசுகிறோம். ஓ ஹால லூயா ராபா ஷீகா டஹ ராதே ரூதன் அஞ்சாரலா. ஓ ரீகி புரோலா ஷாந்தருதனா. இந்த ஆரம்ப நேரத்திலே கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்குதுங்க. கர்த்தரால் ஓ மனுஷனால டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்ட நீங்க யாராவது இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இப்பொழுதே உங்க வாழ்க்கையில் ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதத்துல ஹிடன் ட்ரெஷஸ் ஓ ஹிடன் ட்ரெஷஸ் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போறாருங்க. ஓ ஷாபா பிரஹலா தே துருதன சரதனா. நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வரவேற்கலாமா, வெல்கம் பண்ணலாமா, ஒரு மனமாய் நம்ம செய்து தேவன் ஆராதிக்கலாம். ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் ஆசாரிப்பு கூடாரத்து மீது இறங்கின மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தின மகிமை மகிமை மேகம் இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே தெளிவினால் பார்த்து சொல்லுங்க, அன்பின் ஆவியானவரே ஒரு மகிமை மேகம். ஓ நன்றி செலுத்துகிறோம் இடத்தை அப்பா. இந்த வார்த்தை கேட்டுட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த மகிமையின் மேகம் மூடட்டும் ராஜா. ஜனத்தை மூடு. ஓ நன்றி நன்றி அப்பா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. Thank you, Jesus. Thank you, Lord.
ஓ உங்களுடைய பிரசன்னை எங்களுக்கு முன்பதாக போலனா நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம்னு மோசே சொன்னாருங்க. ஓ ஹாலலூயா, அதே தெய்வ வல்லிமை, ஓ அதே தெய்வ வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் ஓ மேக ஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக வழி நடத்தின அதே மகிமைய ஓ ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தையை பார்க்குறீங்களோ அதே இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அதே நேரத்தில் உங்களை நிரப்பிட்டுருக்கு, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஓ ஷாபா பரஹலா தேருதான் சரணமமமம் நன்றி ஆண்டவரே, மை துதிக்கும் மேகம் போல ஆண்டவரே. ஓ ஒரு ஆவியானுடைய வல்லமை இருக்கிற இடங்களிலே உங்களை மூடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேங்க் யூ ஜீசஸ், நன்றி 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 நன்றி, தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. அவரை துதித்து அவருடைய கிருபை அவருடைய இறக்கமுடைய தயவு அது மட்டும்தான் நம்மளை வந்து உயர்த்த முடியுங்க. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவனே உங்களுடைய கிருபை உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிடுச்சு. காருண்யனா அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, என்ன வேணும் சொல்லாங்க. அவர் செஞ்ச எல்லா நன்மைகளை நினைக்கும் போது கண்ணிலேருந்து கண்ணீர் வருது தெரியுமா. அதுக்கு நீங்கள் என்ன வேணும் தான் டெஃபினேஷன் கொடுத்துக்கோங்க, என்ன பேர்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கிருபன்னு சொல்கிறேன், நீங்கள் அன்புன்னு சொல்லுங்கள், இறக்கம்னு சொல்லுங்கள், எது வேணும் நம்ம பேர் வச்சு கூப்பிடலாங்க. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளோ பெருசு, அவருடைய தயவு எவ்வளோ பெருசுனா நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாதுங்க. ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிற மனுஷனை அரசனாய் மாற்றத்தக்க கிருபைங்க, சரிங்களா. இப்போ ராஜாவுடைய போஸ்ட்டுக்கு ஒரு பிஎம் போஸ்ட்டுக்கு யாருன்னா சிஎம்மாக இருந்தவர் பிஎம்முக்கு போகலாங்க, ஒரு ஸ்பீக்கர் வேலை பண்ணிட்டு இருந்தவர், இல்லை ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தவர், அவர் இல்லை ஒரு ஆடு மேய்க்கிற, அது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனே இல்லை. இல்லை நம்ம இதிலலாம் சொல்லுவாங்க, படிப்பு வரலைன்னா என்ன பண்ணாந்திரத்தில் மாடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போ, நீ ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டினா பாஸ் ஆகலன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு தகுதியே இல்லாத மனுஷனை தகுதிக்கும் மேலே எதிர்பார்க்கறதுக்கும் மேலே உயர்த்துறது தாங்க ஆண்டவருடைய கிரு. ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை உயர்த்துகின்றது. கடந்த ரெண்டு மாதங்கள் உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது. இந்த மூன்றாவது மாதத்தை காணும்படியாக செய்த தேவன் என்னை உயர்த்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நன்றிப்பா. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான். இந்த இடத்துல ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அந்த கிருபானவர் யார் தெரியுமா, நமக்காக சிலுவையில் அறியப்பட்டு நமக்காக கடைசி துளி ரத்தத்தையும் சேர்ந்து தன்னுடைய சரீரத்தில் கடைசி தண்ணீரும் ரத்தமும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ட்ரை ஆக்கிட்டார். அவரு தான் அந்த கிருபை, இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. எங்களெல்லாம் எங்களுடைய ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா தொட்டு போய் மனுஷருங்களை தொட்டு செய்கிற வேலை, அப்படியேப்பட்ட வேலை. டாக்டருங்க அடுத்தது நாங்கள் தான் செய்ய முடியும். பியூட்டிஷியனாக நான் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் வேவ் வரும்போது கொரோனா நம்பிக்கையே இல்லை, இதுக்கப்புறம் இந்த வேலை தொடும் செய்வோமா, இந்த வேலை செய்யணுமா, வேறு வழி இல்லை, இந்த வேலை செஞ்சு நம்ம உயிரோட வாழ முடியுமா, நம்ம செத்துருவோமோ
நம்பிக்கையில் பயம், ரோட்டிலே செத்துருவோமோ கொரோனா வந்து நம்மளை சரியாக அடக்கம் கூட பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன், தண்ணி மேலே அழுத்திருக்கேன். ஆசைப்பட்டு நான் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸை கற்றுக்கிட்டு நான் வேலை செஞ்சேன். ஆனால் இதையே நம்ம விட்டுடலாம், நம்ம உயிருக்கு ஒல வச்சுட்டு போது இந்த வேலை நினச்சி 8 மாதம் வேலைக்கே போகலாங்க. நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், எங்களுக்கு வந்து அந்த டாக்டர்ஸ் போடுற அந்த ஃபுல்லாக பிபி கட்டு ஃபுல்லாகவே அந்த ஃபுல் போட்டு டபுள் மாஸ்க், அதுக்கு மேலே ஒரு ஷீல்டு, அதுக்குள்ளே ஒரு ஐஸ் கூகுள், அது போட்டு க்ளவுஸ், காலுக்கு என்ன சாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த கவரில் ஒரு சாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு நான் பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, என்னால் மூச்சாட முடியல, எனக்கு சைனஸ் ஆகி சர்ஜரி ஆகிருக்குது. சின்ன வயசுலேருந்தே ப்ரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு திணறுது. எப்படி வேலை செய்ய முடியும் 4-5 ஹவர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டேன். அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, தாவீதுக்கு வந்து பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது சவுல் சொல்கிறார், ராஜா நீ சின்ன பிள்ள, நீனும் வாலிபனாக இருக்கிறப்பா, அவன் வந்து யுத்தத்தில் பலசாலி, இந்த மனுஷனுக்கு முன்னாடியே போய் நீ நிற்கும் போது அட்லீஸ்ட் இந்த ராஜாவுடைய வஸ்திரத்தை மார்க்கவசம் இந்த எல்லாத்தையும் போட்டுக்கோ, அவன் பாயிற ஈட்டிக்கு உயிரை தப்ப வைக்கும்னு. ஆனால் தாவீது அதை போட்டு பார்த்தாருங்க, பழக்கம் இல்லை இல்லை, கலட்டி போட்டார். கலட்டி போட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை, என்னை சுற்றியும் தேவன், அவர் வந்து நமக்கு ரட்சணத்தின் வஸ்திரமாய் ஒரு மார்க்கவசமாய் என் தேவன் இருக்கிறார்ன்றத அவர் அணிக்கை உணர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தாவீதுக்கு கிடைச்ச பெரிய வெளிப்பாடுங்க. எனக்கு அந்த கொரோனா ஃபஸ்ட் வேவ் உள்ளதா, எனக்கு அந்த வெளிப்பாடே கிடைச்சிது, எனக்கு தெரிஞ்சுது. ஆண்டவர் கிட்ட ஆளு, ஆண்டவரே எதுக்கு இந்த வேலை எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, இந்த வேலையை தவிர எனக்கு வேறு வேலை தெரியாது, நான் இதுக்கப்புறம் எப்படி ஆண்டவரை வேலை செய்யிட்டோன்னு எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு, எல்லாத்தையும் கழட்டி போட்டு நான் என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன்ப்பா, என்னால் வேலைக்கு போக முடியல, நான் இந்த வேலையை விட்டுறேன், இந்த வேலையை விட்டுட்டேன். ஒரு 3 மாதம் நான் வேலையே செய்யலைங்க. வீட்டில் அவ்வளோ ஃபினான்ஷியல் கஷ்டம், என் வீட்டுக்கார ஒருத்தர் தான் கஷ்டப்படுறாரு, என்னால் பார்க்க முடியுது, ஆனால் என்னால் வேலை போய் செய்ய முடியல, வேலை இருக்குது. இப்போ நான் யோசித்தேன், நம்ம செத்தாலும் பரவாயில்ல, போய் வேலை செய்யலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் நான் போடுறேன், மறுபடியும் நல்லா போட முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அப்போ நினச்சேன், நம்ம ஃபஸ்ட் வேவில் செத்துருவோமோன்னுட்டு ஆண்டவர் பாதுகாத்தார். செகண்ட் வேவ் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சுங்க, கண்ணுக்கு முன்னாடி நல்லா கல் மாதிரி இருந்தவர்கள் திட்டு திட்டு திட்டுன்னு இறந்துட்டாங்க. செகண்ட் வேவில் நம்ம செத்துருவோமோன்னு யோசித்தோம், இல்லை தேர்ட் வேவும் தாண்டி இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம்னா உண்மையாகவேங்க கண்ணில் தண்ணி வராமல் இருக்கவே முடியாது. அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ் இறந்து போனாங்கங்க, நல்லா படிச்சுங்க எல்லாம் தெரிஞ்சுங்க செத்துட்டாங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோடு வச்சுருக்கிறாருன்னா அது அவருடைய சுத்த கிருபைங்க. நம்ம அவ்வளோ நல்லவங்க கிடையாதுங்க, ஆனாலும் அவருடைய இறக்கம் அவருடைய தயவு, அதை நினைக்கும் போது அழாமல் இருக்கவே முடியல. நினைக்கும் போதெல்லாம் கண்ணில் தண்ணி வருது, ஆண்டவரே என்னது எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. அந்த கிருபை தான் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், சரிங்களா? அந்த கிருபை நம்ம இன்னைக்கு பாடி நம்ம துதிக்கலாங்க, ஆராதிக்கலாங்க. ஹாலேலூயா, பாவமே துதிக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள்
கிருபைதான் என்னை உயர்த்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை ஒரு வாக்கின கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை ஒரு வாக்கின் கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. எனக்கு உதவி செய்த கிருபையே. அப்பாவுடைய கிருபை ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த அது மட்டும் இல்லைங்க. என்ன சிஸ்டர், கொரோனா பார்த்து நீங்களும் பயந்தீங்களா? ஊழியக்காரங்க தானே அப்படின்னு யோசித்தீங்களா? அப்போ நாங்கள் ஊழியம் பண்ணலங்க. ஃபஸ்ட் வேவெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் ஊழியத்தில் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி இந்த கோலியாத்து போல் இருக்கிற கொரோனாவை துரத்துறதுக்கு சவுலோடைய வஸ்திரமோ இல்லை அந்த பிபி கிட்டோ டபுள் மாஸ்கோ ஷீல்டோ இது கிடையாது. இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு தான். கிறிஸ்துவை ஆடையாய் நம்ம தரித்திருக்கிறோமா? பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை நம்ம தரித்திருக்கிறோங்க. அவரை தாண்டி தானே நம்மளுக்கு எல்லாமே வரும். அவரை தாண்டி வர விட்டுருவரா சொல்லுங்கள். ஒரு பிஎம்க்கு
அந்த என்ன சொல்கிறாங்க பிளாக் கேட்ஸாக பாடி கார்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அவங்க கண்ணை அப்படியே கண்காணிச்சிட்டே இருப்பாங்க சுற்றியும். எதுவுமே அவங்க உயிரை கொடுத்தாச்சு அவரை பிஎம் எப்படின்னா காப்பாற்றிடணும் அப்படின்னு சுற்றி சூழ்ந்துட்டு வாங்க பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு மனுஷனுக்கே அவ்வளோ பாதுகாப்புனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஒரு மனுஷனே ஒரு மனுஷனை எப்படி பாதுகாக்கும் போது ஒரு தெய்வம் எப்படிங்க பாதுகாப்பு, ஒரு தகப்பன் எப்படி பாதுகாப்பார், ஒரு இரட்சகரை எப்படி பாதுகாப்பார், ஒரு மேய்ப்பர் எப்படி பாதுகாப்புவார், ஒரு தாய் எப்படி பாதுகாக்குவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இல்லை எந்த பேர் வேணால் சொல்லலாம் ஏசப்பாக்கு அப்பா, இரட்சகர், மேய்ப்பர், மீட்பர். யோகு சொல்ல மீட்பர் உயிரோடு இருக்கிறாருப்பான். ஏன்ப்பா கவலை பண்ணோம், எது எழுந்தாலும் அதை நமக்கு கொடுத்துருவார் திரும்ப. நான் எழுந்தது எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பாருப்பா திரும்ப, ரெண்டு மடங்காக கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தெல்லாம் அந்த ஏக்கத்தெல்லாம் அப்படியே உள்ளத்துலேருந்து மனசை அடி வயிற்றுலேருந்து பெருமூச்சு விட்டு சொல்கிறாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். நான் அது எல்லாத்தையும் போட்டேன், கிளைண்ட்டு வீட்டுக்கு போனேன், போயிட்டு அவங்க முன்னாடி நான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வேலை செய்யணுமா, கண்டிப்பாக அவங்களுக்கு பயமாக இருக்கா, நீ ஹெல்த்தியாக இருக்கியா, அப்போ எதுவுமே போட வேண்டாம், ஒரே ஒரு மாஸ்க் போட்டுக்கோ, கை கழுவிக்கிட்டு எனக்கு வேலை செஞ்சு கொடு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. நான் போன இடத்துலலாம் உண்மையாகவே சொல்கிறேங்க, ஒரு சில பேர் பயந்து அவங்க போட்டுக்கிட்டாங்க, நான் வந்து அவங்க என்ன பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீட்டிலையும் கிருபை கொடுத்தார் ஆண்டவர். இந்த கொரோனாக்கு முன்னாடி எப்படி நிற்கிறதுன்னு, கொரோனாவை நீ நின்னதான் கொரோனாவை துரத்த முடியும்னுட்டு நின்னும் போயிட்டு ஓடி போச்சு அவ்வளோதான். இன்னைக்கு வந்து அந்த மாஸ்க்கு கூட கழட்டிட்டு வேலை செய்யுமா அப்படின்றாங்க கிளைண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க பாவம் உலகத்தார் பயந்துருக்காங்க, நிறைய டெத்து பார்த்துட்டாங்க, போகிற வீட்டிலெல்லாம் போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி இறந்துட்டாங்க, குடும்பத்தில் ரெண்டு பேர் பலி. அந்த மாதிரி அந்த கோலியாத்து வந்து கோலியாத்து போல் அந்த கொரோனா வந்து வாரிக்கிட்டு போச்சுங்க. உண்மையாகவே அந்த கொரோனாவில் அழாதவங்க யாருமே இல்லைங்க. எந் எப்படியாப்பட்ட கல்லான இருதயம் கூட தைரியமான மனுஷன் கூட எங்கன்னா போய் மூலையில் அழுந்திருப்பார். ஆனால் அந்த டைமில் தான் எங்கள் ஊழியமே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் எங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணதே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, ஆண்டவர் தூக்கி வச்சுருங்க. அங்கே ஆத்மாங்களுக்காக எங்களால் பார்க்க முடியல, அழிந்துட்டுருக்காங்க ஆத்மாங்க, செத்துட்ருக்காங்க. அவங்களை யார் பலப்படுத்துவார், நமக்கென்மா ஏசப்பா இருக்கிற நம்ம பலப்படுத்திட்டார், நம்மளை பாதுகாப்பு, அவங்கள யார் பாதுகாப்பாங்க. நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஜெபத்தில் தான் எங்கள் ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஆண்டவர் வீடியோஸ் போடுறதுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. என்னப்பா ஒன்றாம் தேதி வாக்குத்த தாராதுன்னு சொல்லிட்டு இவங்க கண்டதும் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க, எனக்கு லீட் ஆச்சு. நான் சொல்கிறேன் என்னுடைய சாட்சி வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும், யாரையோ ஒரு ஒரு இடத்துல தொட்டு இருக்கும் சரிங்களா. எல்லாம் அவருடைய கிருபை தாங்க. தாவீது அன்றைக்கே அதை ப்ரூவ் பண்ணிட்டார். என்ன தாவீதுக்கு அன்றைக்கி ஒரு கோலியாத்து, இன்றைக்கி எத்தனை கொரோனா, மூணாவது வேவ் நாலாவது வேவ்னு போயிட்டே இருக்குது. நம்ம மேற்கொள்கிற வரைக்கும் தாங்க பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளும். ஒன்ஸ் நம்ம நின்றுட்டோன்னா மேற்கொள்கிறதுக்கு நீயா நானா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரச்சனை ஓடிடும், துண்டு காண துணியை காணணும்னு ஓடிடும். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது அது நம்ம விட்டு விலகி ஓடும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான் அப்படின்னு தான் பவுல் சொல்கிறாரு. அப்போது இந்த கொரோனாவாக இருக்கட்டும், வேறு எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், எதுக்குமே நீங்கள் ஐயோ பிரச்சனை வந்துருச்சு வந்துருச்சுன்னு சோர்ந்து போனீங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் அது உங்களை அழுத்திட்டே இருக்கும். ஆமாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கொட்டை கொட்டை குனிஞ்சிட்டே இருக்கும்னு. அந்த இல்லைங்க, நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது என்ன ஆகுதான், அது உங்களை விட்டு விலகி ஓடி போகுமா. நிறைய இடங்களில் கூட நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் சில தப்பு பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடப்போடா அடப்போடான்னு அப்படியே அது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டே போவாங்க. அவங்க வந்து தட்டி கேட்கும் போது என்ன ஆகுது, அவங்க அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறாங்க, இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாமல் இருக்காங்க. அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் எந்த ஒரு காரியமும் நமக்கு விரோதமாக வந்தால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கும் போது அது நம்ம விட்டு விலகி ஓடி போகுங்க. எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர் எதிர்த்து நிற்கிறதுனா, வசனம், ஆண்டவரை பற்றியே வெளிப்பாடு, ஏசப்பாவை பற்றியே வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில். எல்லா விதமான பிரச்சனையிலையும் சரிங்க, இந்த வியாதி இருக்கட்டும், ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கட்டும், உறவுகளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனை இருக்கட்டும் சரிங்களா,
என்ன தான் இருந்தாலும் பிசாசின் கிரியைகள் இருக்கட்டும், சாபத்துக்குரிய காரியங்கள் இருக்கட்டும், அதை குறித்த வெளிப்பாடு தெரிகிற வரைக்கும் தாங்க நமக்கு எங்கே பிரச்சனை. வீட்டில் இப்போது ஒரு எலி செத்து கெடுக்குதுங்க, எங்கேயோ உங்கள் வீட்டில் அஞ்சு ரூம்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு ரூம் பெட்ரூம் இல்லை அஞ்சு ரூம் இருக்குது, டைனிங் ஹாலு ஹாலு சேர்த்து, எங்கேயோ வீடு ஃபுல்லாகவே ஸ்மெல் வருது, ஃபுல்லாகவே நாற்றம் பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறீங்களா? ஒவ்வொரு இடமா போய் தேடுறீங்க, தேடி அந்த ஸ்மெல் அந்த துர்நாற்றம் வந்து எந்த வீட்டில் அடிக்குது எந்த இடத்துல அடிக்குதுன்னு கரெக்டாக போய் கண்டுபிடிச்சி அந்த எலியை தூக்கி வெளியே போட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணி ஃபெனாயில் போட்டு ரூம் ஃப்ரெஷர் அடித்து, அப்போ எங்கே இருக்குன்னு தெரிகிற வரைக்கும் தான் பிரச்சனை. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிகிற வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நிற்கணுங்க, தைரியமாக நிற்கணும். தாவீதுக்கு வந்து யாருமே அங்கே ட்ரைனிங் கொடுக்கல, தாவீதுக்கு வந்து தெரியல என்ன பண்ணணும்னு, ஆனால் போய் நின்னா அந்த இடத்துல தைரியமாக நின்னா. நம்மளுக்குள்ளே தைரியம் வரும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? பிரச்சனை பார்த்து பாய்ந்து படப்படப்படப்படா நின்று இருக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. பயத்தில் என்ன ஆகும், இன்னும் பிபி வந்துடும், சுகர் வந்துடும், டென்ஷன் ஆகிடும், இருதயமே நின்று போவோங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்களே, ஏன் கப்பு நின்றுச்சு இருதயம், இந்த 2000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்போது நான் கேள்விப்பட்டேன், ஒரு மனுஷன் சொந்தக்காரோடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து நிறைய 2000 ரூபாய் நோட்டு கீழே அண்டர் கிரவுண்டு வச்சுருந்தாராம். சரி, எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போகும்போது அவர் தனியாக இருக்கிறாராம் ஒரு ரூமில். மனைவி ஏதோ வேலையாக ஃபங்க்ஷன் வேலையாக செஞ்சிட்ருக்காங்க, எல்லாம் கூட மாட வித்தாசிக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான், நைட்டெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை, வீட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இவர் பொண்டாட்டிக்கே சொல்லாத எடுத்து வச்சுருக்காரு, பிள்ளைங்களுக்கும் தெரியல, அவர் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கு 2000 நோட்டு. அன்றைக்கி நைட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு எல்லா நோட்டும் எடுத்து அந்த பெட்டு மேலே அடுக்கி வச்சுட்டு இவ்வளோமோ செல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நெஞ்சு வெடிஞ்சு அந்த நோட்டு மேலேயே விழுந்து அந்த பணத்து மேலேயே விழுந்து செத்துட்டுருக்காருங்க. இவங்க நெஞ்சு காலில் தூங்குறாருன்னு இவங்க யாரும் எழுப்பவே இல்லை. காலில் வந்து பார்த்தா கதவு தட்டுறாங்க, ஒடிக்கிறாங்க, சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. கதவு ஒடிச்சு பார்த்தா பணத்து மேலே அவ்வளோ பிரியங்க, பணத்து மேலே ஆசை, அப்படி விழுந்து செத்துருக்காரு. தாங்க முடியல, தாங்க முடியல அவரால். ஸோ என்ன காரணம்? ஃபேஸ் பண்ண முடியல, இருதயம் பலவீனமாக இருக்குது, பயந்துட்டாங்க அந்த பிரச்சனையை பார்த்து. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் அங்கே பண்ணுறோம். எதனா ஒரு பிரச்சனைன உடனே படபடுபடான்னு யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ண முடியுமோ, யார்கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுமையாக நில்லுங்க, அப்புறம் உட்காருங்க, அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, கூலாக இருங்க, சமாதானமாக ஆவியனுடைய லீடிங்க்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஆலோசனை தேவைன்னா கூட ஊழியக்காரங்களுக்கு, உங்களுக்கு நல்லது சொல்கிற மனுஷருங்கக்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இல்லை ரசிக்கப்பட்டவங்களாக இருந்தாக்கா நல்லா அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிங்க, கொஞ்சம் நேரம் சூப்பரான ஆலோசனை கொடுப்பாருங்க. நம்ம ஏசப்பாவமா போல ஆலோசனை கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தரே கிடையாது. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலராக நல்லா கவுன்சிலிங் பண்ணுற மனுஷன், கடவுள் நல்லா சூப்பரான ஆலோசனை கொடுப்பார் நமக்கு. க்ளீனாக அழகாக பிரச்சனை வெளியில் வந்துடலாம். அதை விட்டு படப்படப்படப்படான்னு பயந்து கண்ணீர் வச்சு, இது எங்களுடைய அனுபவம் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், எங்களுடைய அனுபவம் தான் ஷேர் பண்ணோம். ஒரு காலத்தில் வந்து வீட்டு வாடகை 12000 ரூபாய், இனாத்துக்கு இருக்கிற ரெண்டு பேருக்கு 12000 ரூபாய் வீடு, 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு பாருங்கள், உங்களால் வீடு வாடகை கட்ட முடியுமா, கட்ட முடியுமா, கட்ட முடியுமான்னு சொல்லி நாங்கள் யோசிக்காத உங்கள் விசுவாசத்தை கட்ட முடியுமா நம்மளாலன்னு யோசிக்கிறோம். கட்ட முடியுமா? வேண்டாம், வீடு மாற்றிக்கலாம், ஒரு சின்ன வீடாக பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஏசப்பாவை சின்னதாக சுருக்கி வச்சிட்டோம் அப்படியே. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வானோட சிங்காசனம் பூமியோட பாதுகாப்பு. அவ்வளோ பெரிய கடவுள், நம்ம பார்க்குற கண்ணோட்டம் என்ன ஆயிடுச்சு? சின்னதாய் இங்கேருந்து பார்த்தாச்சு, சூரியன் எவ்வளோ பெருசு தெரியும்? இவ்வளோ பெருசு தெரியும், இவ்வளோ தான் நம்ம கண்ணுக்கு, இல்லைன்னா இவ்வளோ பெருசு தெரியும்.
பௌர்ணிமா நாளில் அவ்வளோ பெருசாக இருக்கா? பௌர்ணமி நாள் சந்திரன். ஆமாம், சாரி சந்திரன் முழுசாக தெரியும். அவ்வளோதான் இருக்கா? அது பூமியோட பெருசம்மா, சந்திரம் கிரகம் அது பூமியோட பெருசுன்றாங்க. அதில் போய் மனுஷன் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் அதில் இல்லை, பட் பூமியோட ரொம்ப பெருசு. எவ்வளோ மடங்கு பெருசுப்பா அவ்வளோதான் தெரியாது, ஆனால் பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு எவ்வளோ எப்படி தெரியுது? தூரத்துலேருந்து பார்க்குறோம். நம்ம ஏசப்பாவை தூரத்துலேருந்து பார்க்குறோம். தூரத்துலேருந்து பார்க்குறதுனாலே தெரியுது, ஏசப்பா கூட்டிகிட்டே தெரியாது. மேலே ஏரோப்ளைனை போயிட்டு கீழேருந்து பார்த்தோன்னா ஏரோப்ளைன்லாம் இந்த வரைக்கும் போனதில்லை. ஆனால் 24 ஃப்ளைவரா 13 அப்ஸ்டர்லேருந்து பார்த்துருக்கேன். 15 வரைக்கும் போயிருக்கேன். 15வது ஃப்ளோர்லேருந்து பார்த்துருக்கேன். அப்பயே குட்டி குட்டியாக தெரிஞ்சு தெரியும், சின்ன சின்னதாக தெரியும். அப்போது நம்ம பார்க்குற பார்வை தான் வித்தியாசம். நம்ம பார்க்குற பார்வை வித்தியாசம் இருக்குன்னு அது பெருசாக எல்லாமே இருக்குமா? நம்ம கடவுள் பெரியவர், ஏசப்பா பெரியவர். நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றணும். நம்ம யோசிக்கிற யோசனையே மாற்றணும். நம்ம பேசுகிற விதத்தை மாற்றணும். இதெல்லாம் எப்படி மாறும்? நல்லா வீடியோ பாருங்கள். என்ன வீடியோ? மூவியா? மூவி பார்க்க சொல்கிறாங்களா சிஸ்டரு? ஆ, இல்லை கட்டு ஜோக்கா, பட்டிமன்றமா, காமெடியா, கலக்க போகிறது யாரா? என்ன சிஸ்டர் எல்லாத்தையும் சொல்கிறீங்க? எல்லாத்தையும் நாங்களே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு காலத்தில், பொழுது போகாது இல்லை, அதனால தான் இப்போ எல்லாம் விட்டாச்சு. என் நேரம் கிடைக்கிறதில்ல, சாப்பிட்டு தூங்குறதுக்கு, வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு, வீடியோஸ் போடுறதுக்கு நேரம் பார்த்துறதில்ல. நல்லா தெய்வ செய்திங்களை கேளுங்க, நல்லா பைபிள் வாசிங்க. நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர், எந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணும், ஆண்டவர் இந்த குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, நிறைய சாட்சிங்களை கேளுங்க. இதெல்லாம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம், மற்றவங்களும் வெளியே கொண்டு வரலாம். நீங்களும் வெளியே வரலாம், மற்றவங்களும் வெளியே கொண்டு வரலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேதுருக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ இனி உன்னை மனுஷருங்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன், மீன் பிடிக்க போக மாட்டேன், மனுஷரை பிடிக்கிற அவனா நான் உன்னை மாற்றுவேன், நீ வா என் கூட வா அப்படின்னு கூட்டு போனேன். இப்போ ஆண்டவர் அதுதான் உங்களுக்கு சொல்கிறாரு. உன் பிரச்சனையும் நீ மாற்றிடுவேன், உன்னை வச்சு மற்றவங்களுடைய பிரச்சனையும் மாற்று. இதுதான் பா ஊழியம். இதில் என்ன பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குது? என்ன இருக்குது? பைபிள் காலேஜ் படித்ததான் ஊழியமா பாஸ்டரா சொல்லுங்கள். அப்படியெல்லாம் இல்லை. ஏசப்பா இந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தார். பேதுரு உங்களுக்கெல்லாம், பேதுருக்கும் மீனவர்கள் யாரும் ஸ்கூலுக்கே போலையாமே, அப்படி தான் சொல்கிறாங்க வேதத்தில். ஏய், இவங்க படிப்பு அறிவு இல்லாத மீனவர்கள் அல்லவோ, பச்சையே திட்டுறாங்க, அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ் அப்படின்றாங்க, அப்படி பேசிக்கிறாங்க. ஆனால் இவங்க படிக்கிறாங்களப்பா, இவங்க இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்களே. பேதுரு எழுதுன அந்த சாப்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? 10 முறை படிக்கணும், படிச்சுட்டே இருக்கலாமா? 2 தான் அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ அர்த்தபூர்ணமாக தியாலஜி படித்தவங்க கூட எழுத மாட்டேன் முடியாதுங்க, அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு வார்த்தைங்களை. எங்கேருந்து வந்துச்சு ஞானம்? நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிடாவிடத்துலேருந்து வந்துச்சு. அவங்களுக்கு வந்துச்சுங்க, கூடவே இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க, சரிங்களா? நில்லுங்க, பயப்படாதீங்க, கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கைன்றதே ஒரு ஒரு கல்வி மாதிரி தான், ஒரு ஸ்கூல் காலேஜ். எல்லாத்தையும் கிராஜுவேஷன் 3 வருஷம் 4 வருஷம் முடிச்சிடுறோம். இந்த வாழ்க்கைன்றது வந்து கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டியது தான். 90 ஆனாலும் அப்பவும் ஒரு அந்த வயசில் கூட ஒன்று கற்றுக் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு எப்போ கற்றுக் கொடுத்தாரு? எந்த வயசில் ஈசாக்கு பிறந்தார்? அந்த வயசில் கற்றுக் கொடுத்தார். சின்ன சாமுவேலுக்கு 2 வயசு 3 வயசு குழந்தை,
கூப்பிட்றாரு, சாமுவேலை சாமுவேலை. யாரை கூப்பிட்றாங்களே தெரியலையே, ஐயோ என்னை யாரும் கூப்பிட்றாங்க, என்னை யாரும் கூப்பிட்றாங்க, என்னை யாரும் கூப்பிட்றாங்க, யார் கூப்பிட்றாங்கன்னே தெரில. குழந்தைக்கு பாவம், இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறீங்க நிறைய பேர். குழந்தைங்க போலந்தான் என்னை ஏசப்பா நேசிக்கிறாரா, நான் ஊழியம் செய்யலம்மா, நான் ஊழியக்காரனா, எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா, பாஸ்டர் கொண்டு தலை ஜோம் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா, ஜோம் பண்ணி சொல்லுங்கள், ஜோம் பண்ணி சொல்லுங்கன்னு ஓடுறீங்க. எல்லாரையும் ராஜாக்களாக ஆசிரியர்களாக அன்று தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே ஊழியான்றது என்ன, மேடை போட்டு பிரசங்கம் பண்ணுறது மட்டும், சபை வச்சு நடத்துறது ஊழியமா? இல்லைங்க, இல்லை. ஒரு ஆத்மா ஐசாயா 61 என்ன சொல்லியிருக்கார், ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், அவர் என்ன நொறுகுண்ட இருதயத்தின் காயங்களை கட்டும்படியாக. யாரும் அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை கூட படிச்சவங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரோ துக்கத்தில் இருந்து, நான் போய் அழுத இல்லை என்ன மாதிரி கண்ணீர், அந்த மாதிரி அழுதுட்டுருப்பாங்கங்க. ஒரு ஒருத்தரும் நாலு செவத்துக்குள்ளே அழுவாங்க, அழுதுட்டுருப்பாங்க. நம்மளை விடுதலையாக்க யாரும் இல்லையே, நம்ம பிரச்சனைன்னு நம்ம சொல் கொண்டு அவங்களுக்கு போய் ஆண்டர் பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு ஜெபிங்க, இல்லை எதையும் சொல்லாதீங்க, அவங்கள ஆறுதல் படுத்துங்கங்க, போதும், அவ்வளோதான். நீங்கள் போய் நின்னாலே அவங்க ஆறுதல் அடைவாங்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பிரசன்னம், அந்த அபிஷேகம் வந்து என்ன பண்ணுனா அடுத்தவங்களை அந்த கம்ஃபர்ட்குள்ளே நடத்துங்க. ஆமாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற கட்டங்களை நம்ம ஜபிக்கிறதே அவங்க ஆட்டோமேட்டிக்காக விடுதலை ஆவாங்க. அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கு, நான் அவருடைய சரீரமாக இருக்கேன், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு, நான் அவருடைய ஆலயமாக இருக்கேன், அந்த ஒரு மனப்பான்மைக்குள்ளே உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், காம் கத்தம் முடிஞ்சிச்சு. உங்களால் ஒரு துரும்பு கூட தூக்கி அப்படி வைக்க முடியாது, விசுவாசத்தில் வளரவே முடியாதுங்க, மூவ் பண்ணவே முடியாது. ஃபெய்த் கன்ஃபெஷன் தான் முக்கியம் எல்லா இடத்துலையும். உங்களோட ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராக இருக்கிறீங்க, என்னவா இருக்கீங்க, சிங்கக்குட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பன்னிக்குட்டி போல் நீங்கள் பண்ணலாமா, ஆண்டவரே நான் பாவத்தில் விழுந்து, நீங்கள் விழ முடியாதுங்க, விழ முடியாது. ஆண்டவர் எனக்கோ உங்களை தூக்கிட்டார் அதிலிருந்து. ஆமென். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் வச்சு தாங்க நடத்துகிறார். எஸ், சரிங்களா. ஏதோ ஆண்டவர் நம்மளை போதிச்சுட்டே போகிறார் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொருத்தருக்கும் போதனை. யாரும் கற்றுக்கிட்டு வர்றதில்ல, எல்லா பாடத்தையும் படுறாங்க. எப்படி வாழ்க்கை நடத்துறது, எப்படி குழந்தை குட்டியை பெற்று வளர்க்குறது, ஒரு ஒரு பிள்ளைங்களும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. ஒரு ஒரு கணவன் மனைவி வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஒரு ஒரு மனைவிமார்களும் புரிஞ்சிக்கிறதே கஷ்டம், ஒரு ஒரு கணவன்மார்களை புரிஞ்சிக்கிறதே கஷ்டம், வாயே தெரிக்கிறது இல்லை. அப்போ என்ன வேணும் நம்ம என்னன்னு கேட்குறது. பிறந்த குழந்தைனா அது அழும், பசிச்சாலும் ஆளும், வயிறு வலிச்சாலும் ஆளும், தண்ணி வேணும்னா ஆழும், எது எல்லாத்துக்கும் அழுது தான் அது அது தெரிவிக்கும். இஹின்னு சிரித்தா பிள்ளைக்கு நல்லா இருக்குது, அதுக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்ம தூக்கி கொஞ்சமும் அது அழுட்டும். ஐயோ குழந்தைக்கு என்ன வேணும், அழுது, பசிக்குது, ஐயோ வயிறு வலிக்குதா, என்னாச்சு தெரியலையே. புரிஞ்சிக்க கற்றுக்க ஆவியாரை நமக்கு போதிக்கிறாரு. ஆமென். அவர் என்ன சொல்லியிருக்கார், சங்கீதம் 32 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பித்து கொடுப்பேன், அது மட்டும் இல்லை என் கண்ணை உன் மேலே வச்சு உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆமென், ஆமென், தேங்க் யூ ஜீசஸ். அப்போ ஆலோசனை நமக்கு தேவன்கிட்ட தான் நம்ம கேட்கணும், அவர் தான் நமக்கு கொடுப்பார். நமக்கு போதிப்பா, இந்த விஷயத்தில் எங்களுக்கு தெரியல, எங்களை போதித்து எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கும், நமக்கு போதிப்பார், விட்டுருவாரா? அப்போ இவ்வளோ நாளாக நம்ம கேட்காமல் இருக்கும், இந்த பிரச்சனை எப்படி வெளியில் வருது ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லுங்கள், எங்கள் போதிங்க ஆவியானவரே, உங்களுக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்குங்க, சரிங்களா. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரியாதீங்க, ஓடாதீங்க. அந்த ஜோசியக்கார் இந்த ஜோசியக்காரர்கிட்ட போகாதீங்க, அந்த மந்திரவாதி இந்த மந்திரவாதின்னு தேடாதீங்க. ஏன்னா நாங்களும் ஒரு காலத்தில் போயிட்டு வந்தோம், எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவருங்க, எங்கள் வீட்டுக்கார இல்லை, ஏன்னா அவரே மந்திரவாதிக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும். நாங்கள்லாம் அப்பப்போ போட்டு பிரச்சனை வரும்போது போயிட்டு வந்துட்டு இருந்தோம், இது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடிங்க, அதுக்கு முன்னாடி, சரிங்களா. இப்போ இல்லை,
என்ன பண்ணுவார் தெரியுமா மந்திரவாதி? எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்கிறேங்க. என்ன பண்ணுவார் தெரியுமா அந்த மந்திரவாதி? இந்த மாதிரி பிரச்சனை ஐயா, நாங்கள் ஃபோனில் சொல்லுவோம், சரிம்மா? ஒரு அது இது துணி அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 4000 ரூபா இல்லை ஒரு 5000 ரூபா எடுத்துகிட்டு வந்துடுமா? எதுக்கு சாமி ஃபீஸ்மா? மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துரு. சரி, அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடன் கிடம் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி பூ வாழைப்பழம் தேங்காய் பூஜை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனால் ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி வச்சு அங்கே கொளுத்திட்டு இந்த பூஜை சாமான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்குவார். பழம் காய்கறி எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த மனுஷன் வச்சுட்டு ஏதோ ஒரு தாயத்தோ ஏதோ மந்திரிச்சு கையில் கட்டி போ. தைரியமாக போமா, எல்லாத்தையும் கட்டிட்டேன், எல்லாமே போயிடுச்சு. உனக்கு செஞ்ச மந்திரம் பில்லி சொன்னி பிசாஸ் எல்லாம் ஓடி போச்சு. போ, தைரியமாக போ. அந்த வார்த்தை என்ன வச்சுருமா? ஓ, தைரியம் பிடிச்சிட்டார், தைரியமாக போ, தைரியமாக. அந்த நம்பிக்கை நம்பி வந்து தூங்குறோம் தெரியுமா? உண்மையாகவே நல்லா தூக்கம் வந்துச்சு. அப்பாடா, நல்லதாயிடுச்சு. திரும்ப அடுத்த மாதம் அதே தேதியில் 10ஆம் தேதியா 10ஆம் தேதிக்கு போயிட்டு அந்த ஆளே எல்லாத்தையும் அவுத்து விடுவான். 5000 ரூபா வரணுமே. உன்னை வச்சு தானே அந்த ஆள் 4 அப்ஸ்டர் பில்டிங் கட்டணும், உன்னை வச்சு தானே ஒரு பெரிய வில்லா வாங்கணும். அடுத்த மாதம் அதே ஆள் தான் போயிட்டு எல்லாத்தையும் திறந்து குட்டி பிசாசுங்களா போங்க. போய் அந்த மனுஷனை அந்த மனுஷன் போய் அட்டாக் பண்ணுங்க. திரும்ப ஃபோனு அடுத்த மாதம் 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 வந்துட்டு போமா, வந்துட்டு போப்பா. ஏன் திரும்ப யாரை வச்சுட்டாங்க உனக்கு? சீக்கிரமா, இல்லைன்னா அப்புறம் ரத்தம் வந்து எடுத்துருவேன். சீக்கிரமா, இந்த வாட்டி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன். 5000 இல்லை 10000 எடுத்துகிட்டு வா. 10000 எடுத்துட்டு வா, கூட ஒரு ஆடையும் கூட்டு வா, தூக்கிட்டு வா. எதுக்கு? பலியிடணும். அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்து நாங்கள் பார்த்துக்குவோம் பலிகிளி எல்லாம். நீ உட்கார், உன் முன்னாடியெல்லாம் ஆடை வெட்ட மாட்டோம். அது நைட்டு 12 மணிக்கு நாங்கள் பூஜை பண்ணி நாங்கள் வெட்டிக்குவோம், நாங்கள் வெட்டி பங்கு போட்டுக்குவோம். நீ எடுத்துகிட்டு வந்தி ஆடு, கொடுத்தியா காசு? கொடுத்தியா? உட்கார், ஒரு பூஜை போடுறேன். இதே தான் பல வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் கண்ணு தெருக்கப்படுச்சிங்க. ஒரு ஊழியக்காரர் எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு சொன்னார், அம்மா ஒரடியாக அவன் துரத்தி உன்னை விடுதலை ஆக்கிட்டேன்னா அவனுக்கு பூவாக்கு என்னம்மா பண்ணுவான்? உன் மாதிரி 10 பேர் வந்தால் தானே உங்களை பயம் உறுத்தியாக உருட்டி மிரட்டி அவன் இருக்கிற குட்டி பிசாசுங்க பெரிய பிசாசுங்களை அனுப்பி ஃபஸ்ட்டு குட்டி பிசாஸ் அனுப்புனான், வரலன்னா பெருசாக அனுப்புவான் அவத்து. ஏன்னா நம்மளுடைய பொருளெல்லாம் அவங்ககிட்ட இருக்கணுமா, முடி நகம் துணி எல்லாத்தையும் வாங்கி வச்சு. ஆமாம், அந்த ஆள் வாங்கி வச்சுப்பான். இது எடுத்துகிட்டு வந்து கொடுமா பூஜை பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் வாங்கி அவங்கவுங்க பேர் போட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் அங்கே சொல்கிறேன், உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுட்டும். ஆற்றில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால் வைக்காதீங்க. உயிரை கொடுத்தது ஆண்டவருங்க, எந்த பிசாசை எடுக்க முடியாது, எந்த மந்திரமும் எடுக்க முடியாதுங்க. ஒருவேளை நீங்கள் ரசிக்கப்படாத இந்து மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முஸ்லீம் மகமதிய மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். உங்களையும் உருவாக்குந்து தெய்வம் தான், என்ன உருவாக்குந்தும் தெய்வம் தான். நம்ம ஜீவன் மேலே கை போடுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த மந்திரமும் பில்லி சுன்யமோ நம்மளை மேற்கொள்ள முடியாதுங்க. அது ஒரு பயம், பிரம்ம. அதுலேருந்து வெளியில் வாங்க. இதை வச்சே ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா, பயந்துடாதீங்க, வெளியில் வாங்க. ஊழியக்கா இருக்கிறாங்க, ஜெபிங்க. உங்கள் கண் திறக்கப்பட்டுட்டோங்க. உங்ககிட்டயே இருக்க உங்கள் பிரச்சனைக்கு பதில் உங்களுக்குள்ளவே தான் ஆண்டவர் வச்சிருப்பார். வெளியில் எங்கேயும் தேடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக பொறுமையாக உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்க, பொறுமையாக உட்காந்து யோசிங்க, உட்காந்து யோசிங்க, ஜெபம் பண்ணுங்கள். நல்ல ஆலோசனை கேட்குற உங்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஃபோன் பண்ணுங்கள், மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இருக்குது, பிரதர் இந்த மாதிரி இருக்குது, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க, இந்த பிரச்சனைக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும் கேளுங்க. மந்திரவாதம் பில்லி சூன்யம் இப்படிப்பட்ட காரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர்த்திக்காதீங்க, வர்த்திக்காதீங்க. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பூ மிதிக்கிறேன் பூ மிதிக்கிறேன்னு சொல்லி நேரப்பா கொட்டி விட்டாங்க. எனக்கு அங்கே கிட்டே போகிற வரைக்கே தெரியல பூ மிதிக்கிறது நான் என்னன்னு. நேரப்பாக கொட்டி வச்சுக்கிறாங்க, நடந்து போவேன். எப்பா அதை எத்தாலும் இந்த மாதிரி திரும்பி வந்துட்டேன். அப்படி எல்லாம் விழுந்த எந்திரிச்சு ஓடுறாங்க தப்ப தப்ப தப்ப. அதுலேயும் ஒருத்தர் செப்பல் போட்டு ஓடிட்டு வெறும் காலில் போன ஓடிட்டு. இப்படியெல்லாம் மனுஷன் வதிக்க தன்னை வருத்துக்கிறதுக்காகவா ஆண்டவர் இயேசப்பா அவருடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில் அறிக்கப்பட்டு
உங்களுக்காக ஒருத்தர் பலியாயிட்டார் தெரியுமா? உங்கள் மேலே வேலை வேண்ட எல்லா பனிஷ்மெண்ட்டும் அவர் மேலே விழுந்துச்சு. நீங்கள் பட வேண்டிய எல்லா பாடம் அவர் பட்டு தீத்துட்டார். அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும். ஏன் இன்னும் உங்களுக்குள்ள அந்த இது இல்லை? ஏன்னா உங்களுக்கு சத்தியம் தெரியலங்க. உங்கள் பேரில் 1 கோடி ரூபாய் லக்கி ட்ரா லாட்ரி சீட்டு விழுந்துச்சுன்ற சத்தியம் உங்களுக்கு தெரியல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நம்ம படிக்க தெரிஞ்சிக்கும் போது இதை நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பாண்டேஜில் இருந்தோம். என்ன சொல்வது, பரம்பரை சாபமாக இருக்கும், பாவமாக இருக்கும். நிறைய நைட்டில் சொல்லுவாங்க, பிரதர் என்னால் நைட்டில் சரியாக தூங்க முடியல, பிரதர் சரியாக ஜெபிக்க முடியல. எல்லாத்துக்குமேங்க நீங்கள் இதில் இருக்கிற ஒரே ஒரு வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரமாக படிங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்கணும்ட்டு ஃபுல்லாக பைபிள் படித்து 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 படிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், அந்த வசனத்தை மட்டும் அந்த கீவேர்டை மட்டும் எடுத்து அதை தியானிங்க, அதை சொல்லி ஜெபிங்க, அதை சொல்லி டிக்ளேர் பண்ணுங்கள். அப்போ என்னாகும்னா நம்ம சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாறுங்க. எந்த மந்திரமோ எந்த தந்திரமோ எந்த செய்வனையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. நீங்களும் நாமும் என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய ரத்தத்தினால் கவர் பண்ணப்பட்டிருக்கோங்க. அவருடைய ரத்தத்தினால் கவர் பண்ணப்பட்டதுனால நம்ம எல்லைக்குள்ளே எதுவுமே வராது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோபுன்னு ஒரு மனுஷன், அந்த மனுஷனை வந்து தண்டிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு அனுமதி கேட்பான். சரி நீ போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிசாசு சொல்லும், நீ தான் அவரை சுற்றி வேலி அடைச்சிருக்கில்ல, வேலி அடைச்சிருக்க, அப்போ நான் எப்படி போக முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தருக்காக ரத்தம் சிந்தப்படாத காலகட்டத்திலேயே வேலி அடைச்சிருக்கேன், பிசாசுனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பிசாசே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய சரீரத்தில் இருந்த முழு ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்காரு. தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்காரு. அப்போது நம்மளை ஏதாவது தொட முடியுமா, ஏதாவது அணுக முடியுமா? இல்லை பிரதர், நிறைய இந்த அமாவாசை பௌர்ணமினா நிறைய பிரச்சனை வருது, வியாதி பலவீனம் ரொம்ப என்ன எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் போட்டு வாட்டி வதச்சிட்ருக்கு பிரதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, இந்த வார்த்தையை நீங்கள் எதர்ச்சியாக கேட்கல, எதர்ச்சியாக பார்க்கல. ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே பார்க்கும் போதே உங்களுக்குள்ள அவர் வைத்த அந்த சுதந்திரத்தை அந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. கேஆர்சின்னு ஒரு மனுஷன் இருந்தான், எனக்கு அந்த சீன் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். கேஆர்சி வந்து தன்னுடைய எஜமான் தீர்க்கதரிசிகிட்ட வந்து பேசுவார், ஐயோ நம்மளெல்லாம் சுற்றிட்டாங்க, சுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்மால் வந்து அப்படியா அப்படின்ட்டு அசால்ட்டாக வந்து ஆண்டவரே இவன் கண்ணு திறக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தை இவன் கண்ணு திறக்கட்டும், கண்ணு திறக்கட்டும்னு சுற்றிலும் அவங்கள சுற்றிலும் அக்கினி ரதத்தினால அக்கினி மதிலாய் தூதர்கள் நிற்கிறத பார்ப்பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் வேற லெவல் தூதர்கள் பாதுகாப்பு இருக்காங்க. கவலையே படாதீங்க, நம்ம பாதம் கல் இடறவே இடறாது. நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆசீர்வாதம் பார்ப்போம். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பிரதர், ஃபினான்ஷியல் ஒரு பக்கம், இந்த பிஸ்னஸ் நான் பண்ணால் அது செழிக்குமானே தெரியல. ஆண்டவர் மேலே பாரத்தை போடுங்க. உங்கள் பேஷன் அது தானா, அதில் நீங்கள் காலை வைங்க. அதில் காலை வைக்கும் போது அதில் நீங்கள் ஜெயத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. எனக்கு வந்து எங்கள் மென்டர் சொல்லுவார், இவன் பேஷன் என்னப்பா, உன் பேஷன் என்னப்பா? நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன், அண்ணன் தான் சொல்லுவான், அதனால் நிறைய வேலை செஞ்சுருக்கேன்னு என் பேஷன் சரியாக தெரியல. ஆனால் ஊழியம் பண்ணணுன்னா மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஊழியனா ஓகே குடுக்குன்னு ஓடிடுவேனே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதுதான் உன் பேஷன், அதே செய்யணும். அண்ணா பூவாக்க நாங்கள் என்னென்ன பண்ணுறது, ஊழி பண்ணிட்டு இருந்தால் சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ணுறது? ஏன் சொல்கிறோன்னா, இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் நிறைய சர்ச்சு மூடிட்டு பாஸ்டர்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். உண்மையாகவே எல்லா சர்ச்சுக்கும் மூடப்பட்டு ஊழியத்தை விட்டுட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போ தாங்க ஊழியத்துக்கே வந்தோம். அதே டைமில் தான் நாங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஊழியமே வேணாம், விசுவாசியாக இருந்து கடைசியாக சேர்த்து போயிடலாம்ப்பா, அவர்கிட்ட போயிடலாம். இல்லை
நித்திய ஜீவன், நித்திய நித்தியமாக அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஓப்பன் டோரை ஓப்பன் பண்ணாருங்க, ஒரு ஊழிய வாசல் திறந்துச்சு சரிங்களா. எங்கள் பேஷனுக்குள்ளே நாங்கள் அப்படியே கால் எடுத்து வச்சோம். எப்போ கேட்டாலும் எங்களுடைய பேஷன் என்னென்னா ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும் அப்படி. அப்போது ஒரு வேளை நீங்கள் என்ன சொல்லுது, ஒரு பியூட்டிஷியன்ஸாக இருக்கலாம், இல்லை லா படிக்கணும்னு இருக்கலாம், ஒரு மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர், எந்த விதம் ரெஸ்டாரண்ட்டு எதுனாலுங்க, உங்களுக்கு என்ன பேஷனாக இருக்கோ, உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அதை செய்யும் போது குறைஞ்ச அது கம்மி வருமானம் தான் வரும். இதை வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க. அதில் உயர்த்தும் போது நீங்கள் அதில் என்ன சொல்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணும் போது உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறுங்க. உங்கள் என்ன சொல்கிறது, எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லோரும் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நண்பன் படம், விஜய் படம் பார்த்துருப்பீங்க, அதில் சொல்லுவார்ல, உனக்கு பிடிச்சதை நீ செய்யடா, உனக்கு பிடிச்சதை நீ செய்யும் போது அது வந்து உன் வாழ்க்கையை வேறு லெவலில் கொண்டு போகும்னு சொல்லுவார். அதுபோல் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதத்தில் ஒரு முடிவெடுங்க, எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி. உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க, உங்களுக்கான பேஷன் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அடிக்கடி வீட்டில் சொல்லுவாங்க, உன் பேஷன் என்னன்னே தெரிய மாட்டேந்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்தில் படுத்துட்ருக்கேன், தம்பி உன் பேஷன் என்னப்பா அப்படின்னு தட்டி எழுப்பி கேட்டாலும் நான் ஊழியம் தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே எது ஒழிஞ்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் கோர்ஸு, அந்த பியூட்டிஷியனில் என்னென்ன லெவல் இருக்கோ அதெல்லாம் முடிக்கணும்னு ரொம்ப ஆசை சரிங்களா. அதுதான் அவங்களுடைய பேஷன். அப்போது எங்கள் எல்லாருடைய பேஷனுமே ஒவ்வொரு இதை நோக்கி போயிட்டுருக்குங்க. உங்கள் பேஷன் எதுன்னு நீங்கள் பாருங்கள், அதில் மூவ் ஆகுங்க. அதில் மூவ் ஆகும் போது வேறு லெவலில் ஷைன் ஆவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம பேச வந்த டாப்பிக்கே நாங்கள் ஆவியானவர் மாற்றிட்டார் சரிங்களா. ஒன்றும் இல்லை, ஹிடன் ட்ரெஷர்ஸ், மறைக்கப்பட்ட பொக்கிஷம் இப்போ பிரதர் சொன்னார். ஸோ கேஆர்சியோடைய கண்கள் திறக்கப்படலை, திறக்கப்பட்ட பிறகுதான் அவங்க சுற்றிலும் சத்ரு இருக்கிறத மட்டும்தான் அவனுடைய மாம்ச கண் பார்த்துச்சு. அப்படியே ஃபுல்லாகவே ரவுண்டு வேறு தேசத்து ராஜா வந்து சேனைகளை அனுப்பிச்சு ஃபுல்லாகவே சூழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பயந்து வந்து சொல்கிறான் குரு இன்றைக்கி அவ்வளோதான், தெய்வமே வச்சுட்டாங்க ஆப்பு, ரவுண்டு கட்டிட்டாங்கப்பா, ஐயா இன்னும் தூங்கிட்டு இருக்கே, எலும்பு தூக்கத்தை விட்டு எலும்பு எலிஷா கிட்ட, அவ்வளோதான் நம்மளை இன்றைக்கி கைமா தான் ஏக்க மாதிரி தோத்துக்கூடா, ஃபுல்லாகவே சுற்றிட்டாங்கப்பா, ரவுண்டு கட்டிட்டாங்க, வா எலும்பு தூக்கத்துலேருந்து எலும்பு, நம்மளை நம்ம காப்பாற்றியது எதுனா வழி இருக்கா பார்க்கலாம். அவருக்கு நைட்டே தெரியும் நம்மளை ஃபுல்லாக சூழ்ந்துட்டாங்கன்னு, ஏன்னா அவர் தீர்க்க தரிசி இல்லை, 24 hours ஓப்பன் ஐஸ், கண்கள் திறக்கப்பட்ட கண். அவர் வந்து சொல்கிற, ஐயோ ஏன் இப்படி பதற பயப்படுற, உன் கண்ணு திறக்கப்பட்டுட்டோன்னு ஜெபிக்கிறார், ஜஸ்ட் பிளஸ் பண்ணுறார். அப்போ அவருக்கு வெளிப்பாடு தான் சரிங்களா. இங்கே சத்ருவங்க இருக்காங்க, ஆனால் அவங்கள சுற்றின ஒரு அக்னிமயமான ரதத்தோட தேவதூதர் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறத அப்பா, ஏ வாங்கடா யார் வரீங்க பார்த்துக்கலாம், மனுஷருங்க தான் எங்கிட்ட போராட இந்த சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்க எங்ககிட்ட, ஆனால் எங்கள் சுற்றின ஏஞ்சல்ஸு ரதத்தோடு இருக்கிறாங்க, இப்போவா பார்த்துக்கலாம், ஒண்டிக்கு ஒண்டிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு நிற்கிறாங்க. நிறைய தடவை நமக்கு ஆகாருக்கு பார்த்திங்கன்னா ஊற்று பக்கத்துலேயே இருந்துச்சுங்க சரிங்களா. ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறாள், ஏன் ஒரு டம்ளர் தண்ணிக்கு குழந்தை செத்து போதே, ஒரே அழகை ஒரு டம்ளர் தண்ணிக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு டம்ளர் மட்டும் தான் கொடுத்தாரா, பக்கத்தில் ஊற்று இருக்குது, ஊற்று திறக்கல, ஊற்று திறக்கல, ஆகாருடைய கண்ணை தான் திறந்தார். ஆகாருடைய கண்ணை திறந்து, இதோமா தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணிக்காக என்ன என்ன வந்து என்கிட்ட வந்து நீ சண்டை போடுற, போ உனக்காக ஊற்றே வச்சுருக்கேன், ஆல்ரெடி வச்சிட்ருக்கேன், நீ வண்ணாந்திரத்தில் வருவேன், உன் புடிச்சு இந்த மாதிரி துரத்தி விடுவாப்பில், வண்ணாந்திரத்தில் வருவேன், உன் பிள்ளைக்கு தாகமாக இருக்கும், தண்ணீர் வேணும்னு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஊற்று திறந்தாச்சு. இப்போ அந்த ஊற்றை கண் பார்க்க வேண்டியது, போய் எடுக்க வேண்டியது யாருடைய வேலை, ஆகாருடைய வேலை. காமிச்சிட்டார் ஆண்டவர், இன்றைக்கி மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை உங்களுக்கு காமிக்க போகிறார். என்ன வசனப்பா, ஏசாயா 45:4, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்,
நான் உன் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரிப்பித்தேன். ஆமென், ஆமென், ஆமென். இதில் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்னா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின் தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த மாதத்துக்கு நமக்கு வாக்கு பண்ணுறாருங்க. அதாவது புதையல்னாலே நீங்கள் பாருங்கள், பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே புதையல் இருக்குது, இங்கே புதையல் இருக்குது, அந்த மலையில் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பள்ளம் நோண்டுவாங்க, 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 நோண்டிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒன்று கலாங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னப்பா அது சத்தம்? சிச்சுப்பா பொண்ணுனாங்க, என்னவோங்க கலாங் கலாங்னு சத்தம் கேட்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி பார்த்தா பெரிய கல். பண்டைய காலத்தில் இந்த தங்க நாணயங்கள் நிறைய, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் போர் புரிஞ்சிருப்பாங்க. அந்த டைம்லலாம் என்ன இருக்கும், அவங்க சண்டை போட்டு அவங்க அணிஞ்சு வந்த ஆபரணங்கள் அது இதுன்ட்டு. எங்கள் சார் ஒருத்தர் இருக்கார், சேகர்னு, அவர் காலேஜில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஃபுல்லாக இந்த என்ன சொல்கிறது, இந்த பண்டைய கால இந்த கோயில் கல்வெட்டுக்கள் அப்புறம் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட காரியங்களெல்லாம் தோண்டி எடுக்கிறது தான் அவர் வேலை. சில டைம் நான் அவங்க வேலூர் போகும்போது அவரை பார்க்கறது உண்டு. அவர் சொல்லுவார், அங்கே அப்படி பார்த்தேன், இங்கே அப்படி பார்த்தேன், என்ன ஏன் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்து. ஏன்னா அவங்களுடைய வாஞ்சை என்னென்னா, ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தோண்டி பார்க்குறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. அப்போது நம்மளும் இதுக்குள்ளே போயிட்டு இதை நம்ம தோண்டி 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 பார்க்கும் போது என்ன ஆகும், இதுக்குள்ளே இருக்கிற புதையல்கள் எல்லாம் வெளியே வந்து நம்மளை இன்னும் மேன்மேலும் பலப்படுத்தும், கட்டும். ஆகாருக்கு முன்னாடி தாங்க இருந்துச்சு ஊற்று. ஆண்டவர் என்ன பண்ணார், ஆகாரே ஊற்று அங்கே இருக்குன்னு சொன்னாரா? சொல்லலை. அவருடைய கண், ஒரு என்ன சொல்லுது, பழைய காலத்தில் எஃப்எம் எல்லாம் நம்ம பார்க்கலாம், ரேடியோ இருக்கும், அப்படியே மியூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டியூன் பண்ணிகிட்டே இருக்கும் போது 93.8 ஒரு எஃப்எம் வரும், 94.6. அப்போது அவங்க செய்தி கேட்கணுன்னா, பாட்டு கேட்கணுன்னா அதை டியூன் பண்ணும் போது என்னாகும், அந்த சேனல்ஸ் இதாகும். அதை போல் ஆகாருக்கும் சரி, கேஆசுக்கும் சரி, கண்ணை மட்டும்தான் திறந்தார். அவங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை, ஆண்டவர் செஞ்ச நன்மையை அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுது, நிறைய ஆசீர்வாதத்தை புதைச்சி வச்சுருக்காரு. நீங்கள் போகிற இடங்களெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை தோண்டி எடுக்க போகிறீங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, கண்களை ஏறெடுத்துப்பார், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன்ட்டு. ஒரு மனுஷன் எவ்வளோ தூரங்க நடந்திருப்பார், வயசான மனுஷன் வேற, அந்த எல்லா பகுதியும் எல்லா தேசத்தையும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமியே தாங்கலையாம். அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சாருங்க இந்த மாதத்தில். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே பேசுகிறேங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஊழியத்தின் மீதும் நாங்கள் பேசுகிறேங்க. ஆத்துமாக்கள் ஆயிரம் ஆயிரமாக, லட்சம் லட்சமாய் பெருகும். ஒரு வேலை சபை கட்டணும்னு நினச்சிட்ருக்கீங்க, சொந்த சபை வேணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கான சொந்த சபையை கொடுத்துட்டாருங்க. சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? பத்திரம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சிங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க பாருங்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அது மாத்திரம் இல்லைங்க, சும்மா அப்படியே ஒரு டியூன் பண்ணுங்கள், கொஞ்சம் கண்ணை அப்படியே எடுத்து பாருங்கள், வானத்தையும் பூமியும் பாருங்கள். அழகாக ஆண்டவர் படைச்சிருக்கார்ல, யாருக்காகங்க படைத்தார், நமக்காக தானே படைத்தார். அப்போது நமக்கு தேவையான இந்த கடன் பிரச்சனைக்கு தேவையான பணம் வந்து நம்மளை சேராதா? ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஒரே ஒரு ஆதாமுக்காக அவ்வளோ பெரிய ஏதேனை உண்டாக்கினாருங்க. என்ன பிரதர் சும்மா கதை விடுறீங்களா? வசன தானங்க சொல்லுது, மொத்த நாளும் பூமி ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, அதை சரிபடுத்தினார், மீன் உருவாக்கினார், காய்கறி உருவாக்கினார், மிருகஜீவன்களை உருவாக்கினார், இதெல்லாம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆதாம உருவாக்கினார். ஆதாம உருவாக்கி என்ன சொன்னார், போ ஆண்டுகோள், பழுகி பெருகு அப்படின்னு ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தார் இல்லைங்க. அப்போது ஒரு ஆதாமுக்காக அவ்வளோ பெரிய ஏதேனும் உருவாக்கி சொல்கிறாங்க, ஒரு 3000 ஏக்கர் ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதேனும் தோட்டம் ஹிஸ்ட்ரி சொல்லுது. அப்போது அந்த 3000 ஏக்கரை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார்ல,
ஒரு ஆதாமுக்கு இன்னொரு ஆதாம் வந்தாருங்க. அந்த ஆதாம் வந்து நமக்காக உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், மொத்த ரத்தத்தையும் சிந்தினார், எல்லா சுதந்திரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம மேலே அவர் வச்சுட்டு போயிட்டாருங்க. சிலுவையில் ஃபினிஷ் முடிஞ்சிச்சு அப்படின்னு எப்போ சொன்னாரோ அப்போவே நம்ம கடன் பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம வியாதி முடிஞ்சிச்சு, நம்ம தரித்திரம் முடிஞ்சிச்சு, நம்ம சாபம் முடிஞ்சிச்சு, பாவம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இந்த மாதம் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், எல்லாம் பழையசெல்லாம் முடிஞ்சிருச்சு, புதுசாக நம்ம உள்ளே இருக்கிறத தோண்டி எடுக்க போகிறோம். தோண்டி எடுத்து என்ன சொல்கிறது, அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையலையும் இந்த மாதத்தில் நம்ம சுதந்திரிக்க போகிறோங்க. அதை சுதந்திரித்து வேற லெவலில் ஆண்டவர நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். உபாகமத்தில் சொல்லப்படுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அதே வசனத்தை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தன் மீதும் பேசுகிறேன். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் பகுதியில் உங்களை பார்த்து, பா என்ன மனுஷன், இவன் கூட இருக்கிற தெய்வன் என்னாயா தெய்வன், எப்படி உயர்த்திட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம உலகத்திலே பார்க்குறோம்ல, பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இன்றைக்கி உலக நம்பர் ஒன் பணக்காரங்க. பணக்காரர்களை என்னது டாப் டென்னோ லெவன்லோ எதுலையோ இருக்கார் அம்பானியா. அப்புறம் அவருடைய வீடு பாருங்கள், வேறு லெவல் வீடுங்க. என்ன கட்டு கட்டி செம்மையாக கட்டி வச்சுருக்கார்ல, ஒரு டீ கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். இன்றைக்கி நம்ம தேசத்தையே ஆளுகிற ஒரு பிரதமராக இருக்கார்ல, அதை போல தாங்க. இதெல்லாமே உலகத்தரமானது, ஆனால் உன்னதமான தேவனை வணங்குகிற ஆராதிக்கிற நம்ம நம்ம வாழ்க்கையை இதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை நம்ம இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த நாட்களே நம்ம பார்ப்போங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பரலோகம் போகணும், பரலோகம்தான் ஏன் வாஞ்ச, பரலோகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், பரலோகம் போகணும் பரலோகம் போகணுன்ற, சரிம்மா நம்ம கண்டிப்பாக பரலோகம் போயிடுவோம், இல்லை நான் பரலோகம் போயே ஆகணும், அப்போ செத்து போயிடு, இப்போ செத்தனா உடனே பரலோகம் போயிடுவில்ல, எதுக்கு உயிரோடு இருக்குன்னாரு. எனக்கா என்னென்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்ட்டுருச்சு. இல்லை பிரதர், எப்போ பார்த்தாலும் பரலோகம் பரலோகம், அவர் நம்ம கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார், அவர் நம்ம பரலோகத்தை சுதந்திரிப்போன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன அவர் கை விட்டுட்டு போயிட்டார்னா நான் என்ன பண்ணுறது அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஆனால் மரணம் தரவாயத்தில் இருக்கும்போது அங்கே எங்கே ஐசி தூக்கின்னு ஓடுங்க பணம் அப்படியே வேண்டு வேண்டியது தானே பரலோகத்துக்கு போகணும் சொல்லிவிட்டு. என்ன வழி நடத்தின பாஸ்டர் ஊழியக்கார், எங்கள் சபையில் வந்து நிறைய முதியோர் இருப்பாங்க, வயசானவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் வாஞ்ச பாவம் ஞானஸ்தலம் எடுக்கலைங்க, ரசிக்கப்பட்டுக்கிறாங்க, பட்டு ஹிந்து மக்கள் மகமதி மக்கள் ஞானஸ்தானமே எடுக்கலை. எல்லா வயசானவங்கள்லாம் ஒரு நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதில் ஒரு அம்மா ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சு, அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து மறந்தாலே டிக்கெட் வாங்கிச்சு, அந்த அம்மா பரலோகத்துக்கு போயிடுச்சு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஆப் எந்த வயசானவங்களும் ஞானஸ்தானமே எடுக்கல. பாஸ்டர் கேட்டாக்கா, ஐயா இன்றைக்கி எடுக்கிறோம் ஐயா, ஐயா அடுத்த மாதம் என் பொண்ணுக்கள் என்னென்னவோ சொல்லி, ஏன்னா அவங்களுக்குள்ளே பயம் வந்துச்சு, எங்கே ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு நம்ம போயிடுவோமோ, டிக்கெட்டை வாங்கிடுவோமோன்னு போகலாங்க. எல்லாருக்குமே ஆண்டவர் பரலோகத்தை வச்சுருக்காரு. அந்த பரலோகம் யாருக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நமக்குள்ளே தான் இருக்குங்க. மேத்யு சாப்டரில் சொல்லியிருக்குங்க, பிசாசுங்களை துரத்துறீங்களா, கட்டப்பட்டவங்களை விடுதலை ஆக்குறீங்களா, வியாதியஸ்தர சுகமாக்குறீங்களா, நொறுகுண்டை இருந்தவங்களை காயம் கட்டுறீங்களா, அப்போ பரல தேவராஜ்யம் வந்துச்சே உனக்குள்ளே தான் இருக்குது தேவராஜ்யம் அப்படின்றாரு. ஆமாம், நமக்குள்ளே தான் அங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ அது அவங்க வாஞ்ச போனோன்னா போட்டோம் சீக்கிரமாக, நம்ம எனக்கெல்லாம் 1000 வருஷம் ஆடணும் ஆசைங்க. எங்க ஆதாமு மட்டும் தான் ஏன் நோக்கில 950 இயர்ஸ் மெத்துசலா 950 வருஷங்க, இன்னொரு 50 போட்டிருந்தா 1000. நான் இதெல்லாம் யோசிக்குவேங்க, ரொம்ப யோசிப்பேன். இப்போ நான் இதை பேசினா வேறு டாப்பிக்காக போயிடும், தெரிவிக்கிறேன். இல்லைங்க, ஷார்ட்டாக இதை பற்றி பேசலாம். என்னென்னா, பாவம் செஞ்சார், பாவம் செஞ்ச உடனே எதுமே விட்டு ஆதாம வேலையை தள்ளிட்டார்ல, வெளியே தள்ளிட்டு பிறகு ஆண்டவர் வேறு ஒரு ஆதாமை உருவாக்கியிருக்கலாம், இல்லை வேறு ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்கலாம், நீ பாவம் செஞ்சுட்டு அதனால் செத்துடணும் அப்படின்னு சொல்லியும் ஆதாமம் முடிச்சிருக்கலாம்ல.
தொள்ளாயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க மனுஷன், பாவம் செஞ்ச மனுஷனே 900 மீறினார். ஓகே, ஆனாலும் அப்பாவுடைய அன்புங்க 900 வருஷம் வாழ்ந்தார். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு குட் நியூஸுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புதையலை நீங்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க. அந்த காரத்தில் இருக்கிற அந்த ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களை தேடி வருங்க. அதுவாக வரும். அது எப்படி எப்படி வரும் பிரதர்? வருங்க. காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், வாய்க்கால் நிரப்பப்படும். விசுவாசிச்சா போதுங்க, விசுவாசிச்சு நில்லுங்க. அப்பா எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். யோர்தான் அப்படியே பின்னோக்கி புரளை வச்சாருங்க, அப்படியே அல அடிச்சிட்ருக்கு. எப்படி அப்படி இதை கடந்து போகிறதுண்டு அண்டர் சொன்னார், போய் கால் வை. கால் வச்சா எப்படியாவது இதாகுமா அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்டுக்கலாம்ல. காலை வச்சாங்க, பின்னோக்கி புரளைச்சிங்க, சிங்கடல் ரெண்டாய் பிளந்துச்சிங்க. பின்னாடி துரத்திட்டு வந்த அந்த பார்வன் சேனை அந்த செங்கடலில் எது வழியாக பிரயாணம் பண்ணி வெளியே போனாங்களே இஸ்ரவேலுங்க, அது வழியாக வந்த எதிரிகள் அதுக்குள்ளே மாண்டு செத்தாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புற வர்ற எல்லா பிரச்சனையும் அதே இடத்துல அப்பாவுடைய பிரசன்னத்தில் விழுந்து உடஞ்சி சுக்கு நுறாகுங்க. கவலையே படாதீங்க. இடன் ட்ரெஷரை இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுதந்திரிப்பீங்க. ஜெபம் பண்ணாங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறேன் ராஜா. விசேஷமாக இந்த மார்ச் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதத்துலேயும் ஆண்டவரே எங்களை அப்பா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஆண்டவரே இந்த மாதத்தில் இவர்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாம் டெப்த்து ஆண்டவரே, எல்லாம் கடன்களை கேன்சல் பண்ணுற ராஜா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமாக வைத்து இருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிற மாதமாய் இந்த மாதம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், பிரிந்த குடும்பங்களை இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஓ ரீபா ஷாகா தூனா ஹல்மோ ரூகி பிரஹத்தா ரோதனா லேகோஷான் தக்ரால் அந்த ரெதியான் தரதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா இசுபி நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்ஸிங்க. இந்த மாதம் வேறு லெவல் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சொல்கிறது, காடையும் மண்ணாவும் உங்களை தேடி வரும். என்ன பிரதர் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா? என்ன சும்மா தேவையில்லாத காரியத்தை ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டுருக்கீங்களான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த மாதத்தில் வேறு லெவலில் என்ன சொல்கிறது ட்ரெஷரை பார்க்க போகிறோன்ட்டு அதே மாதிரி நீங்களும் விசுவாசிங்க. இந்த செய்தி இந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த ஊழியத்தை குறித்து அநேகருக்கு தெரியப்படுத்துங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. காட் பிளஸ் யூ. இந்த மாதம் வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவலில் இருப்பீங்க. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ செகண்ட் பாட்டு, தேர்ட் பாட்டு, ஃபோர்த் பாட்டு அப்படி பாட் பாட்டாக வரப்போகுது. இதோடு நிற்கலை, ஹிடன் ட்ரெஷர்ஸ் அடுத்தடுத்த ஆண்டவர் கொண்டு போவார். சரிங்களா? இன்னும் என்னெல்லாம் விதத்தில் மறைச்சி வச்சுருக்காரு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். காட் பிளஸ் யூ.